அன்பு மீண்டும் எப்ப அவதரிக்கிறாரு அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. 2 வருஷத்துக்குள்ள வந்துடும். நடிகர்கள் தான் கை தட்டுவாங்க, டைட்டில் பேர் வரும்போது ஹோல் தியேட்டர் அது. உங்கள் BS Value ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து Blacksheep டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. என்னோட மியூசிக் லைஃப் அப்படின்றது ஸ்டார்ட் ஆனது வந்து என்னோட ஸ்கூல் டைம்ஸில் தான். காஸ்பிள் சாங் பாட ஆரம்பிச்சு தான் ஸ்டார்ட் ஆனது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். 12th முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டைமில் வந்துட்டு மியூசிக் தான் வந்துட்டு என் மைண்டில் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஓகே, நம்ம பாடிட்டு இருந்தோமே அதை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணேன். ஃப்ரீக்வெண்ட்டாக பாடுறது, அந்த எங்கள் சொந்தக்காரவங்க கல்யாணத்துலலாம் அவங்க ஆர்கெஸ்ட்ராலாம் இருக்கும், அங்கே பாடுறது அப்படி தான் இருந்துச்சு. கரெக்டாக காலேஜ் முடிக்கிற டைமில் வந்துட்டு சூப்பர் சிங்கர் ஆடிஷன்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு தெரியல, என் ஃப்ரெண்ட் சுத்தமாக ஐடியாவே இல்லை சூப்பர் சிங்கர் பற்றிலாம். ஏன்னா நான் கர்நாட்டிக் கற்றுக்கல. ஸோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ளாரே இருந்தது. கர்நாட்டிக் கற்றுருந்தால் தான் நான் போயிட்டு நான் போய் பாடலாம் முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க. என் கூட இருக்கிறவன், ஐ மீன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என்னை சுற்றி இருந்த சில பேர் வந்து சொன்னாங்க, நீலாம் வந்துட்டு என்ட்ரி ஆகும் போதே டேரெக்டாக எக்ஸிட் வழியை காமிச்சு வெளிலலாம் அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைகள்லாம் என்ன என் மைண்ட்லேயே இருக்குது. ஹலோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் சாம் விஷால். ஸோ என்னை வந்து சூப்பர் சிங்கரில் பார்த்துருப்பீங்க. என்னோட மியூசிக் லைஃப் அப்படின்றது ஸ்டார்ட் ஆனது வந்து என்னோடய ஸ்கூல் டைம்ஸில் தான். காஸ்பிள் சாங் பாட ஆரம்பிச்சு தான் ஸ்டார்ட் ஆனது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் திருப்பி சொல்கிறேன், நம்மளோட லைஃப் வந்து ஷேர் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இது வந்து பார்க்குற யாரையாவது அவங்களுக்கும் இதே மாதிரியோட விஷயங்கள் நடந்திருக்கும், அதை அவங்கள இன்ஸ்பைர் பண்ணலாம், அவங்களும் அதே மாதிரி நடக்கலாம். ஸோ அதனால் திருப்பி சொல்கிறேன், நான் வந்து 4th ஸ்டாண்டர்டில் தான் காஸ்பிள் சாங் பாட ஆரம்பிச்சு தான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் நடுவில் ஒரு பெரிய கேப்பு, 10th 11th 12th படிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் ஸ்டடீஸ் இன்ட்ரெஸ்ட் போச்சு. ஸ்போர்ட்ஸ்லாம் நடுவில் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக வந்துச்சு. 12th முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டைமில் வந்துட்டு மியூசிக் தான் வந்துட்டு என் மைண்டில் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஓகே, நம்ம பாடிட்டு இருந்தோமே அதை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணேன். ஃப்ரீக்வெண்ட்டாக பாடுறது, அந்த எங்கள் சொந்தக்காரவங்க கல்யாணத்துலலாம் அவங்க ஆர்கெஸ்ட்ராலாம் இருக்கும், அங்கே பாடுறது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம மியூசிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டில், ஐ மீன் அந்த ஒரு 10th 11th 12th அதுலேருந்தே வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியன் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்துட்டு டாக்டருக்கு படிக்க வைக்கணும், ஐஏஎஸ்க்கு படிக்க வைக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என் மைண்டில் ஓடின விஷயம் என்னென்னா, நமக்கு பிடிக்காத விஷயத்தில் வந்து கஷ்டப்படுறதோட பிடிச்ச விஷயத்தில் எவ்வளோ நாள் கஷ்டப்படலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஸோ மியூசிக்கில் நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும், ஐ மீன் மீடியானாலே நம்ம உள்ளார போனாலே நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு பின்னாடி வருவாங்க, யோசிப்பாங்க கொஞ்சம், ஐயோ செட் ஆகாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் என்னோடய பேரண்ட்ஸ் யோசித்தாங்க ஸ்டார்டிங்கில். அவ்வளோலாம் சப்போர்ட் இருந்துச்சு, பட் ஆனால் இதுதான் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாலாம் அவங்க ஃப்ரீயாக விடல. ஸோ நானே ஒவ்வொரு விஷயமாக தான் பண்ணேன். காலேஜில் ஃபஸ்ட்டு ஒரு பேண்டு க்ரியேட் பண்ணி அப்படி தான் பண்ணேன், பட் நல்ல ஒரு ரெக்கக்னேஷனே கிடைக்கல. அப்புறம் ஒவ்வொரு காலேஜாக போய் பெர்ஃபார்ம் பண்ணி, ஸோ தீப்பெட்டி பேண்ட் அப்படின்ற ஒரு பேண்டை உருவாக்கி ஸோ பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தோம். காலேஜிலலாம் ப்ரைஸ் வின் பண்ணோன்னே எங்களுக்குன்னு ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிது காலேஜில். ஸோ அப்படி தான் அந்த மியூசிக் வந்துட்டு என் வாழ்க்கையில் வந்து ஃபுல்லாகவே வந்துச்சு. இப்போ காலேஜ் முடிஞ்சது, அதுக்கப்புறம் எப்படி போய் எந்த ஒரு பேனரில் போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், ஐ மீன் இப்போ காலேஜில் இருக்கிறப்போ லயோலா காலேஜ் அப்படின்னு போயிட்டு நான் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு ஸ்டேஜ் இருந்தது. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியாமல் ஒரு ஐடியாவே இல்லாமல் வந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நிறையா கஃபேலலாம் நான் பாடியிருக்கேன், கஃபேல அப்புறம் ஓப்பன் மைக்கெலாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்படி தான் போயிட்டுருந்துச்சு. கரெக்டாக காலேஜ் முடிக்கிற டைமில் வந்துட்டு சூப்பர் சிங்கர் ஆடிஷன்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு தெரியல, என் ஃப்ரெண்ட் சுத்தமாக ஐடியாவே இல்லை சூப்பர் சிங்கர் பற்றிலாம். ஏன்னா நான் கர்நாட்டிக் கற்றுக்கல. ஸோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ளாரே இருந்தது. கர்நாட்டிக் கற்றுருந்தால் தான் நான் போயிட்டு நான் போய் பாடலாம் முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க. என் கூட இருக்கிறவன், ஐ மீன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என்னை சுற்றி இருந்த சில பேர் வந்து சொன்னாங்க, நீலாம் வந்துட்டு என்ட்ரி ஆகும் போதே டேரெக்டாக எக்ஸிட் வழியை காமிச்சு வெளிலலாம் அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைகள்லாம் என்ன என் மைண்டில் இருக்குது, அதுதான் ஓட வச்சுட்ருக்கு நம்மளை இன்னும். இந்த சூப்பர் சிங்கர் வந்துட்டு எனக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. எப்படின்னா, என் ஃப்ரெண்டு எனக்கு தெரியாமல் நான் பாடின வீடியோலாம் அவங்களுக்கு சென்ட் பண்ணி நான் செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னான். ஸோ இந்த டைமில் வந்து தீபனுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், அவனுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஸோ அவன் தான் கொடுத்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ சூப்பர் சிங்கர் வந்தேன். ஸோ சூப்பர் சிங்கரில் வந்து வந்தோடனே எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிது, சாம் விஷால் நான் யார் அப்படின்றது கிடச்சிது. ஸோ ஐ ஷுட் தேங்க் விஜய் டிவி, மீடியா மேசன்ஸ், ரவுஃபா மேம் அண்ட் பிரதிமா மேம், ஹோல் மீடியா மேசன்ஸ் டீமே எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் என்னோடய டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு கொடுத்து நான் பாடுவேன் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ மொரட்டு சிங்கிள்னு ஒரு ஷோ பண்ணுறேன். ஸோ அதில் ஆக்டிங் பண்ணுறது, அப்புறம் வந்து ப்ராங்க் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ என்னையே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐ மீன்
என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் நீ இதுவும் பண்ணுவ இதுவும் பண்ணுவ, உனக்கு இந்த மாதிரியான ஒரு திறமைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு நிறையா பிளாட்ஃபார்ம் தந்து என்னோடய டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் தராங்க. ஸோ ஒரு பெரிய தேங்க்ஸ் அவங்க எல்லாத்துக்கும். ஸோ இது மாதிரி தான் என்னோட ஒரு மெயின் ப்ரைமரி ஒரு மைண்ட் செட் என்னன்னா, எந்த ஸ்டேஜ் வேணாலும் நம்ம லைஃப்பை மாற்றும். ஸோ அது மாதிரி தான் நான் ஓடிட்டுருக்கேன். இந்த ரெண்டு விஷயம், எந்த ஸ்டேஜ் வேணாலும் நம்ம லைஃப்பை மாற்றும், நமக்கு பிடிக்காத விஷயத்தோட பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எவ்வளோ அடிபட்டாலும் நம்ம அதை விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றி இருக்கும். ஸோ நான் இப்போ தான் என்னோடய வெற்றியை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். தோல்விகளில் வரதான் செய்யும், அதெல்லாம் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். அதை அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ நம்ம அடைய வேண்டிய கோலை கண்டிப்பாக கடவுளோட பிளெஸிங்ஸ் அண்ட் அவர் பேரண்ட்ஸோட ப்ரேயர்ஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டு, நமக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புளெலாம் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்போவுமே கீழே போக மாட்டோம். கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜ். கமல் சார் மாறுபட்ட வேடங்களில் நடித்த நகைச்சுவை திரைப்படமான மைக்கேல் மதன காமதன் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம பிஎஸ் வேலி ஆப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்தேன். எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேலி.